ஹலோ ஜிம்மி, அவன் பண்றா ஃபார்ம் பக்கத்துலேயே கேஸ், இந்த ஃபார்ம் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மத்தியான வேளை. நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பவித்ரா டேரி மில்க் ஃபார்ம். இது வந்து சரசம் நகர் படப்பறை குழித்துறை. இந்த ஃபார்ம் வந்து குழித்துறை நியர் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஃபார்முக்கு நான் வந்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இங்க வந்து நல்ல குவாலிட்டியான மில்க், கவு மில்க், மாட்டுப்பால் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஃபார்முக்கு வந்து பால் வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்டப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளவு அருமையான ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம ஷூட் பண்ணி ஆகணும். நான் பெர்மிஷன் கேட்டேன், பெர்மிஷன் இஸ் கிராண்டட். உள்ள போய் பால் பாக்கெட்ல வச்சிருக்காங்களா இல்லன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போய் மூமு கவுலாம் நம்ம வந்து பார்க்க போறோம். மூமு மாடு. அண்ட் இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவு ஃபார்ம் வந்து விசிட் பண்றதுக்கு, ஒரு மாட்டு பண்ணை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எனக்கும் வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் வந்து செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என் பின்னாடி பாருங்களேன், இந்த கிளைமேட் செமையா இருக்குல்ல. ரெய்னி கிளவுட்ஸ் ஆர் அப்ரோச்சிங். அங்க பாருங்க. அண்ட் நீங்கள் பாருங்களேன், ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு அழகான ஓடை இருக்குது. ஓகே, நான் ஃபார்முக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் ஃபார்முக்குள்ளே வரும்போதே நான் வெளியேருந்து உங்ககிட்ட சொன்னேன்ல, பாட்டிலில் வந்து மில்க் இங்கே இருக்குது. கறந்த பாலை வந்து இங்கே தான் ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷன் ஏரியாவில் வச்சுருவாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் மார்னிங் 4:00 வந்து நிறைய பேர் இங்கே வந்து மில்க் வாங்கிட்டு போவாங்க. கேஸ் இந்த ஃபார்ம் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே வந்து பால் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சின்ன பாட்டில் இருக்குல்ல, இது வந்து 1/2 லிட்டர். அண்ட் இந்த பெரிய பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 லிட்டர். 1 லிட்டர் பாலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். அண்ட் இந்த 1/2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். அண்ட் ஃபார்முக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஷீட், ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுத்து அதையும் வந்து ஷீட் ஆக்கி ஆக்சுவலாக ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது இந்த கலரில் தான் இருக்கும். இந்த ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு, ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆட்டு சாணம் எருவை வந்து ஃப்ரண்ட்டில் இது வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. இந்த இயற்கை உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபார்மர்ஸ் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஃபார்முக்குள்ளே போயிடலாம். மூமுக்கோவை பார்க்க லெட்ஸ் கோ. ஓகே, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பால் உள்ளேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க வெளியே. தள்ளி போங்க, தள்ளி போங்க, அங்கே போங்க. பார்த்தாலே ஒரு நிற்கிறார். பார்த்தீங்களா, ஆடு கூட வாக்கிங் போயிட்டு இருக்கேன். பா பா பா, கமான்.
டெய்ரி ஃபார்ம் உள்ளே இருக்கும். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நமக்கு இருக்குது. நான் இந்த நாட்டுக்கோழி வந்து எக்குக்காக வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஆடும் கூட இங்கே இருக்குது. ஆடை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இப்போ தான் நான் உள்ளே வந்தேன். சரியான மலை என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு சீல் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு சீல். இந்த மாதிரி சீல் பண்ணி தான் அவங்க உள்ளே என்ட்ராக விடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் என்னென்ன ஆடு இருக்குது அப்படின்னா, நாட்டு ஆடு இருக்குது, சிரோகி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பிரீட்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு மொரட்டை ஆடு கூட இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உள்ள அவங்க மேலே ஏறி நின்றுருக்காரு. இதுதான் வந்து ஜெமினோ பேரி கோட். அண்ட் இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காது வந்து 18 inches வரைக்கும் வளரும். ரொம்ப நல்ல கோட், இங்கே நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா அவர் காதை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? நல்ல பையன், குட் பாய். இவர் வந்து குட் பாய். இது வரைக்கும் யாரையுமே தலையில் கை வைக்க விட்டது இல்லையா விசிட்டர்ஸா? அங்கே பாரு காதை இழுக்குது பாரு. இவர் இங்கே காதை தொட விடாது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா இல்லையா, காதை தொட ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே இங்கே மேலே 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 இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, மேலே மேலே பாரு. இங்கே பாரு, இன்னும் நான் ஒன்றும் பண்ணல. இங்கே பாரு, பா, இங்கே வா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, பா, மேலே பாரு. செம ஃபன் பண்ணிகிட்ருக்கு, காதை தொட விட மாட்டேங்குது. வாங்க அப்படியே வெளியே போகலாம். அண்ட் இந்த ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆடு இன்றைக்கி தான் பிறந்திருக்கு. அந்த பேபி கோட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம், உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து மீட்டுக்கும் இங்கே சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி ரெடியாக இருக்க ஆடு. உங்களுக்கு மீட் வேணும்னா கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோட்டுக்கு வந்து ஃபீடிங் டைம். இது வந்து அயனின்னு ஒரு பழம் இருக்குது, அந்த இலை. ஸோ அதான் வந்து இப்போ சாப்பிட போகிறாங்க. எல்லாம் அங்கே போங்க. அங்கே போங்க. பாருங்க, இங்கே வந்துட்டாங்க எல்லாரும். அட்டண்டன்ஸ் மெயினான விஷயம் வந்து இந்த ஃபார்மில் வந்து பால் தான். வாங்க போய் நம்ம கண்ணுக்குட்டியை பார்க்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 to 7 கண்ணுக்குட்டி இருக்குது. கண்ணுக்குட்டியை பார்க்க போகிறோம். என் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. ஒரு பேர் வந்து ஜிம்மி கண்ணுக்குட்டி. இங்கே வாங்க, இங்கே வரேன். ஹலோ. அதே மாதிரியே நீங்கள் அங்கே பார்க்குறது எல்லாமே வந்து கண்ணுக்குட்டி தான். அங்கே ஒரு 6 to 7 கண்ணுக்குட்டி இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஜிம்மி தான். ஏன்னா ஜிம்மி தான் வந்து வாசல்லே இருக்குது. ஹலோ ஜிம்மி. ஹலோ. ஹலோ ஜிம்மி, நான் உன் ஃப்ரெண்ட்ரா. ஜிம்மி வா, ஜிம்மி கம். ஜிம்மி வர மாட்டேங்குது, நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ உள்ளே போய் இன்னைக்கு போட்ட குட்டி ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து அம்மா ஆடு இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் குட்டி ஆட்டுக்குட்டி, ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. மாமி கோட். ஆ, இதுதான் வந்து அந்த காது பெருசாக இருக்கிற ஆடு. ஜெமினோ பேரி பாருங்க. ஆ, விட்ட 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 விட்ட, இங்கே இங்கே விட்ட. அங்கே 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 போ, அங்கே போ. ஆ, இங்கே பாருங்க, நாய்க்குட்டி மாதிரியே வளர்த்துது. என்ன என்ன என்ன, அங்கே அங்கே அங்கே. ஆமாம், அம்மா எங்கே போ. இப்போ இந்த கவு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பசு இருக்குது, ஆஸ்திரேலியன் ப்ரீட். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர். இது வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அப்படியே மிஸ்ட் மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கவு எல்லாமே கூல் பண்ணுறதுக்கு தான். அண்ட் கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும்போது தான் வந்து பால் நல்லா செக்ரீட் ஆகும். ஒரு 50 மாடுக்கு மேலேயே இருக்குது. அண்ட் ஒரு 1000 liters மேலே பால் வந்து இந்த ஃபார்மில் வந்து கறக்குறாங்க. 50+ கவுனா யோசிச்சு பாருங்களேன். இந்த கவு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஆட்கள் அங்கே இருக்காங்க. அண்ட் செலவு வந்து அதிகமாக தான் ஆகும். பட் பால் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு கோல்டு. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாட்டுப்பால் தான் வந்து குடிப்பாங்க. உள்ளே போகலாம், கவுலாம் பார்க்கலாம். ஓய்,
அண்ட் இந்த கவு ஃபீட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ப்ரொமோட்டர் இல்லாமல் வந்து நேச்சுரல் ஃபீட் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டெய்லி வந்து வெட்டினரி டாக்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க இன்கேஸ் ஏதாச்சும் மாடுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா. சின்ன பொண்ணு கூட மாடுக்கு வராமல் அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபார்மில். அது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் பிகினர் லெவலில் நம்ம வந்து ஒரு மாடு ஃபார்ம் வைக்கணும், ஒரு கவு ஃபார்ம் வைக்கணும், ஒரு டைரி ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு மாடு ரெண்டு மாடுலேயே கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் அது வந்து நம்ம இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்கள், அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு. ஹலோ ஹலோ, ஹெச்எஃப் கோ கொம்பு இல்லை. ஹலோ எந்திரி. ஆஹா, ஃபுல் கட்டு கட்டியிருக்கார் வயிறை பார்த்தீங்கல்ல. ஹலோ அண்ட் இந்த சைடில் இருக்க பசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, குட்டி போட போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். அதான் வந்து இங்கே பாருங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. தீமி வச்ச கவு வந்து பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்கள் மோட்டி கவு. ஹலோ மோட்டி கவு இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ குடிக்கிருக்குன்னு. அது நம்மளை தொட விட மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு இந்த கவை வந்து பாருங்கள், கொம்பு வெள்ளையாக இருக்குது. இது ஆக்சுவலாக பெயிண்ட் கிடையாது. இரு ஒன்றும் பண்ணல. ஓகே, வெரி குட். துறை குழித்துறை செமையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி இந்த ஃபார்மை நான் விசிட் பண்ணதில். இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரிலேட்டட் டு ஃபார்ம், ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை. வசி முடியாது, வர முடியாது. வந்தா இந்த மாதிரி சீல் போட்டுறாங்க பாருங்க. பால் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க. புல் வந்து கட் பண்ணுற ப்ராசஸ் ஒரு 1 ஹவர் முன்னாடி முடிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி அந்த ப்ராசஸ் அழகாக பார்த்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் சம வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். இந்த புல் கட் பண்ணுற மிஷின் சூப்பராக இருக்குமா கட் பண்ணும்போது. ஓகே, சி யூ நெக்ஸ்ட் டைம். கிடைக்காது.